ஹாய் அனைவருக்கும் என்னுடைய முதற்கன் வணக்கம் இது உங்கள் மிஸ்டர் ஃபிசிக்ஸ் ஸ்டார் சேனல் நாவங்க குமரேஷன் ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்மளுடைய சேனலில் இன்றைக்கி ஒரு செம்மையான ஒரு மோட்டிவேஷன் வீடியோவை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இந்த வீடியோக்குள்ளார போகலாம் ஒருவர் குரு கிட்டே குரு கிட்ட வந்து தன்னை எல்லாரும் திட்டிக்கிட்டே இருக்காங்க குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க என்னுடைய வளர்ச்சி பாலாக போகுது மன அமைதியும் கெட்டு போகுதுன்னு புலம்பி தள்ளுறாரு தன்னுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியும் மன அமைதியும் பெறத்துக்கு என்ன தான் வழின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த குரு சொல்கிறாரு நீ வந்து கழுதையா இல்லை எருமையா இல்லை குதிரையா அப்படிங்கிறத பொறுத்து உன்னுடைய வளர்ச்சியும் மன அமைதியும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு கேட்குறாரு அவர் கழுத அப்படின்னா ஒரு தட்டு தட்டுனா பின்னால் எட்டி உதைக்கும் எருமையாக இருந்துச்சுன்னா ஒரு தட்டு தட்டுனா கொஞ்சமும் கண்டுக்கவே கண்டுக்காது குதிரையாக இருந்துச்சுன்னா ஒரு தட்டு தட்டுனா வேகமாக ஓட தொடங்கும் அது மாதிரி நம்மளை யாராவது திட்டுனா சரிக்கு சமமாக சண்டை போட்டோம் அப்படின்னா நம்ம கழுதை மாதிரி இவங்களுக்கு வளர்ச்சிங்கிறதே இருக்காது வீழ்ச்சி தான் இருக்கும் நம்ம யாராவது திட்டுனா கண்டு கொள்ளாமல் போயிட்டோம் அப்படின்னா எருமை மாதிரி இவங்களுக்கு வாழ்க்கை வெறுமையாக இருக்கும் ஆனால் வளர்ச்சிங்கிறது ஆம வேகத்தில் இருக்கும் நம்ம யாராவது திட்டினாங்க அப்படின்னா அதை வளர்ச்சிக்கான வாய்ப்பாக மாற்றிக்கிட்டு எதையும் பொருட்படுத்தாமல் குதிரை மாதிரி ஓடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அவங்க வாழ்க்கையில சீக்கிரமே வளர்ச்சியும் வளமான வாழ்க்கையும் மன அமைதியும் கிடைக்கும் அப்படின்னு குரு சொல்லி முடிக்கிறார் இந்த அந்த தள்ளு இந்த பாடல் வரிகளின் படி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா வெற்றியும் மகிழ்ச்சியும் நம்ம காலடியில வீல தொடங்கும் வாங்க முயற்சி பண்ணலாம் முன்னேறலாம் நன்றி